ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட் எக்ஸ்பிரஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து 1800 பேருக்கு வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வழங்க இருக்கிறதா நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களையும் கொடுக்கலான் தான் இந்த வீடியோ. ஸோ முழுமையாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு போன வாரம்தான் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஊக்கத்தொகை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. ஐடிகே 2.0 ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வந்து கிடச்சிருக்கும். அதே போல் இப்போது செப்டம்பர் மாதமும் முடிஞ்சு அக்டோபர் மாதம் வந்து ஆரம்பித்தாச்சு. அப்போ செப்டம்பருக்கான ஊக்கத்தொகையும் வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அது வரல, அதை விரைவிலேயே போடுவோன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம கேட்டதுக்கு அடுத்த வாரம் வந்து செப்டம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நம்மளுக்கு தீபாவளி வருது. ஸோ அந்த தீபாவளிக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபரையும் அப்போயே ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து அடுத்த வாரம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1800 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பெரம்பலூரில் நடந்த ஒரு பாராட்டு விழாவில் சொல்லியிருப்பார். இந்த 1800 பேருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து ஹைடெக் லேபுக்கான தேர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இது வந்து ஹைடெக் லேபுக்கான தேர்ட் பேட்ச் கிடையாது. இது எம்எஸ்ஸுக்காக வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த ஆட்கள் தேர்வை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வந்து சொல்லலை. ஆனால் ஒரு சில இடங்களில், அதாவது திருச்சி போன்ற இடத்துலலாம் வந்து ஒரு 149 பேரும் என்னவோ வந்து செலக்ட் பண்ணி அந்த எம்எஸ் பணியை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் தான் வந்து தமிழ்நாடு முழுக்கையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் எங்கெங்கெல்லாம் எம்எஸ் பணி செய்கிறதுக்கான ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்களோ அந்தந்த இடங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்து ஒரு 1800 மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தனியாக சேலரி வந்து தருவாங்க. இது நம்ம அரசே வந்து தரப்போகிறாங்களா, இல்லை வந்து இதுவும் நம்மளுக்கு ஹைடெக் லேப் போல் கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடிய விரைவிலேயே வெளியாகும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தீபாவளிக்குள்ளார வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து பெர்மனன்ட் போஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. இது வந்து பெர்மனன்ட் போஸ்டிங்லாம் இல்லை, டெம்பரவரி போஸ்டிங் தான். இதை பற்றின சேலரி, ஒர்க்கு, இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒர்க்கை வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்க வந்து டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணிலாம் பார்க்கல, டீச்சர்ஸ் சொல்லி இல்லை ஹெச்எம் அவர் சொல்லி அந்த மாதிரி தான் வந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க. அதாவது அவங்க செய்ய வேண்டிய அந்த ஒர்க்கை வந்து ஒரு ஆளை போட்டு அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு பதில் வந்து இவங்களை வச்சு அந்த ஒர்க்கை வாங்கிட்டு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சேலரி மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. அதிகமான சேலரிலாம் இல்லை, அவங்க சேலரிலேருந்து கம்மியாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அண்ட் இன்னும் சில பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா எம்எஸ் ஒர்க்கை யார் பார்த்துட்ருக்காங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த லேப் அசிஸ்டன்ட்ஸ் வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பள்ளிகளில் நம்ம ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அவங்களே வந்து எடுத்து இந்த பணியை வந்து பார்த்துட்டு வராங்க. சில ஸ்கூலில் வந்து அந்தந்த டீச்சர்ஸே வந்து இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு வராங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு வரப்போ தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எம்எஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸோடைய டீச்சிங்கையும் பார்க்கணும். அப்போ இது எல்லாமே நாங்கள் பார்க்கணுன்னா ஆன்லைனில் நாங்கள் எம்எஸ் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுது, அதனால் பிள்ளைங்களை வந்து அதிகமாக எங்களால் கண்காணிக்க முடியல, அவங்களுக்கு சரியான நேரத்தில் எங்களால் போர்ஷனை முடிக்க முடியல. முன்னாடியெல்லாம் அட்டனன்ஸ் கூட வந்து டீச்சர்ஸ் ஆஃப்லைனில் போட்டு அட்டண்டன்ஸில் போட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் டீச்சராக அவங்க ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க, இல்லை ஃபஸ்ட் பீரியட் எந்த டீச்சர் போகிறாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அதுக்கே வந்து சரியாக போயிடும். அப்புறம் நம்மளுக்கு பீரியடே வந்து பார்த்திங்கன்னா 40-45 நிமிஷம் தான் வந்து இருக்கும். அதில் பாதி நேரம் இதுக்கு போயிடுச்சுன்னா மீதி பாதி நேரத்தில் வந்து பிள்ளைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து சாலிடாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்போ போர்ஷன் வந்து முடிக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து டீச்சர்ஸ் வைக்கவே தான். இப்போது எவ்வளோ பேர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் லிஸ்ட் எடுத்து அது எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு 1800 பேர் வந்து எம்எஸ் பணியை செய்கிறதுக்கு மட்டும் தேவை. எம்எஸ் ஒர்க்னால் என்ன? ஆல்ரெடி வந்து எல்லோரும் செஞ்சுட்டு இருப்பாங்க, எம்எஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் எம்எஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா இவங்க என்ன ஒரு ஸ்கீம், என்ன ஒரு விளையாட்டு அந்த மாதிரி எது கொண்டு வந்திருந்தாலும் அந்த எம்எஸ் நம்பரை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை டீச்சர்ஸையோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம கலைத்திருவிழா எடுத்துக்கிட்டோன்னா கூட அந்த எம்எஸ்ஸில் வந்து யார் வந்து ஜெயித்தாங்க அவங்க எம்எஸ் நம்பர் போட்டு அந்த எம்எஸ்ஸில் வந்து என்டர் பண்ணுங்கள்,
யார் வந்து வின்னர் லிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பணி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க, மகிழ் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸுமே நம்ம எம்எஸில் வந்து என்டர் பண்ணி தான் ஆகணும். இது வந்து குழுவாக வந்து நீங்கள் பிரித்து மாணவர்களுக்கு போட்டியெல்லாம் வச்சு அதை பரிசெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துங்க, அவங்களுடைய ஆளுமை திறனை வந்து வளர்த்து விடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. அப்போ இதுக்கும் வந்து எம்எஸில் தான் வந்து எல்லாத்தையும் டேட்டாவையும் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அப்போது அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஏரியானா அந்த எம்எஸ் ரிலேட்டடான ஏரியா தான். ஸோ இதில் செலக்ட் ஆகி நம்ம போகிறனாலும் ஒர்க்கு வந்து ஹெவியாக தான் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம இதில் போயிட்டு செய்ய முடியும். ஸோ என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. மேபி க்ரைட்டீரியா எப்படி இருக்கலான்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்களா, இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்க டிகிரி முடித்த யாராக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க, இல்லை வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களே வந்து வச்சு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவுகள் எல்லாம் இன்னும் எடுக்கப்படலை. இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து பேசிவிட்டு அந்த 1800 பேரை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணோம், உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஐடி கேல இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஸ்கூல் ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஷுவராக தெரியும். எந்த ஆட்களை தேர்வு செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் நிச்சயமாக வந்து மெசேஜ் வரும். ஒரு குழுவில் இல்லைனாலும் இன்னொரு குழுவில் கண்டிப்பாக வரும். ஸோ வாலண்டியர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் கூட வந்து நம்ம ட்ரைனிங் போனப்போ, அதே போல் நம்ம பிளாக் விட்டு பிளாக்கு ட்ரைனிங் போனப்போ, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக்குக்குள்ளேயே வந்து எல்லோரும் ஓரளவுக்கு ஒற்றுமையாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் வந்து ஓரளவுக்காவது காண்டாக்ட் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய சக தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை உங்களுக்குள்ளேயே வந்து பகிர்ந்துக்கோங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு ஒர்க் இருக்குது, வருது, வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். எப்படி அவங்க அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ, இல்லை கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்களோ, அப்படி இல்லைனா வந்து நேரடியாகவே உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே வந்து போயிட்டு கேட்க சொல்கிறாங்களோ, அதன்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எது கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் இந்த ஒர்க்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக இதையே வந்து நம்பிட்டு இருக்காதிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து வரப்போகுது, ஹால் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக கொடுங்க. நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த இந்த ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ இது எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு அதுலேயே உங்கள் மைண்டை போட்டுறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். வரப்போ அது வரட்டும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா போயிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்கள். இதையே நம்பிட்டு இருக்காதிங்க, உங்களுடைய கரியர் என்னவோ அதில் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே கொடுத்துட்ருங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே நிரந்தரும். இது எல்லாமே ஒர்க் போடுறாங்க ஓகே தான், ஆனால் டெம்பரவரியாக தான் இதை போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி பயணத்தை எப்போதுமே தொடர்ந்துட்டுருங்க. அதை கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.